ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கான சைட் டிஷ், நார்த் இண்டியன் ஸ்டைலில் பஞ்சாபி ஆலு. இதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, கெட்டி தயிர் 1 கப், 150 ml, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 2, 50 கிராம் முந்திரி, ஜீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 3, சிகப்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முந்திரியை மிக்சி ஜாரில் சேர்த்து ட்ரையாக பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கை சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதோ உருளைக்கிழங்கை சேர்த்து பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. பேனில் 4 ஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெயை விட்டு சூடேறினதும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட கீறி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்து பச்சை மிளகாய் நல்லா வெடித்ததும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நூற்றி 150 ml தயிரில் பாதி அளவு எடுத்து அதில் சிகப்பு மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் மசாலா கலந்து வச்சிருக்கிற தயிரை சேர்த்துருங்க. அதோட மீதி எடுத்து வச்சிருக்கிற தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தயிரை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பேஸ்டை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. முந்திரி பேஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால மசாலா டக்குன்னு கெட்டி பதத்துக்கு வந்துடும். மசாலா நல்லா கெட்டிப்பட்டதும் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு 5 ஸ்பூன் பால் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். கடைசியா கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. சூடான சப்பாத்தி, ரொட்டி, புல்காவுக்கு இது சைட் டிஷ்ஷா நல்லா இருக்கும். இந்த பஞ்சாபி ஆலுவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.